வந்து இந்த காணொளியில நிரூபித்து காட்டுதல் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறோம். ஒரு கணக்குல ஒரு விடையை செய்துட்டு சரி இந்த விடையை சொல்லிட்டோமே இந்த விட சரியா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை செய்ய போறோம். இந்த மாதிரி உறுதிப்படுத்தும் போதுதான் மாணவர்கள் கணிதத்துல ஒரு படி முன்னுக்கு போறீங்க. ஒரு படி முன்னுக்குன்னா எல்லா பாடத்திட்டங்களையும் அதாவது கணித பாடத்திட்டங்களையும் விட்டுட்டு தலைப்புகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கணிதத்தை பத்தி ஆழமா சிந்திக்கிற இடம் பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்துறதுங்கிற இடம் தான். அந்த ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறீங்க. இதுல நிறைய நீங்க இந்த மாதிரி விஷயத்த நிறைய ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணும்போது மாணவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த புத்தாக்க சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வரும் கணிதத்துல. இப்படி வரும்போது தான் நீங்க புதிய வழிமுறைகளையும் புதிய உத்திகளையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா மாணவர்களே, இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஆசிரியர் பாருங்க, தகு பின்னம் என்பதை நிரூபித்து காட்டு. எப்படி நிரூபித்து காட்ட போறீங்க? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாணவர்கிட்ட கேட்கிறேன், இது தகு பின்னமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னு நீங்க என்ன செய்வீங்க? ஆமா சார், இது தகு பின்னம். என்ன என்றால் மேல பாத்தீங்கன்னா தொகுதி ஒன்று குறைவாக இருக்கிறது, பகுதி அதிகமாக இருக்கிறது, ஆகவே தகு பின்னம்னு நிரூபிச்சிருவீங்க. இது என்ன நீங்க சொன்ன விட எப்படி தரமா இருக்கு? இந்த மாணவனுடைய பேர் லோஹித், அந்த லோஹித்துக்கு வந்து ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் இருக்குது, அதனால அவர் லோஹி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாருக்கும் ரெண்டு கால் ரெண்டு கை தான் இருக்கு. அப்ப பொதுவா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம என்ன பேசணும்னா, இது தகு பின்னம் ஏன்? நீங்க சொன்னது தெரிஞ்சது, தொகுதி சிறியதாகவும் பகுதி பெரியதாக இருந்தா தகு பின்னம் என்பது அது அடையாளம் காட்டணும். சரி, எல்லாமே அப்படிதான் சொல்ல போறோம். இதை ஏன் வந்து தகு பின்னம்னு சொல்றோம், அதை எப்படி நீங்க நிரூபித்து காட்ட போறீங்க அப்படின்ற பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கலாம்? சரி, மேல உள்ளது தொகுதி. இந்த கோட்டுக்கு உங்களுக்கு என்ன பொருள்னு முதல் புரிஞ்சிருக்கணும். ஒரு வகுத்தலை காட்டுது. சரிங்களா, நான் விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், மெதுவா சொல்றேன், புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். சரி, மேல உள்ளது தொகுதி அப்படின்னு சொல்றோம், கீழே உள்ளது பகுதின்னு சொல்றோம். சரிங்களா, இது தொகுதின்னு சொல்லியாச்சுல, உங்களுக்கு தெரியும். இது ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே இது தொகுதி, கீழே உள்ளது பகுதி, ஞாபகம் வச்சுங்க. நான் எழுதிட்ட பிறகு உங்களுக்கு சுலபமா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றேன், தொகுதியில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன விளங்குச்சு? தொகுதியில் ஒரு பகுதி இல்லை, ஆகவே அது தகு பின்னம் அப்படின்னு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் பின்னம் கொடுக்கறேன், நான்கில் ஐந்து கொடுத்திருக்கேன். தொகுதியில் ஒரு பகுதி உண்டு அப்படின்னு சொல்றேன், இது தகா பின்னம். தகா பின்னத்தை நிரூபித்து காட்டுங்கன்னா தொகுதியில் ஒரு பகுதி உண்டு அப்படின்னா இந்த ஐந்துக்குள்ள ஒரு நான்கு இருக்கு அப்படின்றேன். இந்த ஒன்றுல ஒரு நான்கு இல்லை, இது ஒன்றை விட சிறியது. கால் என்பது ஒன்றை விட சிறியது, ஆகவே தகு பின்னம் அப்படின்னு நீங்க விளக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிரூபித்து காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெளிவா இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. இது வந்து தகாபின்னம். சரிங்களா, தகா பின்னத்துக்குள்ள எப்பவுமே பாத்தீங்கன்னா தொகுதியில ஒரு பகுதி இருக்கும் தகா பின்னத்துல, ஏன்னா அது ஒன்றை விட பெரியது. ஆமா தானே, ஒன்றை விட இது பெரியது. நீங்க மாத்தி பாருங்க, கலப்பின்னத்துக்கு ஐந்துல நான்கு இருக்கு, ஒரு நான்கு இருக்கு, ஐந்துல நான்கு கழிச்சா ஒன்று, இந்த நான்கு கீழே வரும். கலப்பு பின்னத்துக்கு இப்படித்தான் மாத்துவீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க பேசணும். இந்த மாதிரி கணக்குகளை நிறைய பேசி பாருங்க. நிறைய பேசி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். தொகுதியில் நிறைய கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க, எப்படி ஒவ்வொரு கணக்கையும் யோசிச்சு நிரூபிச்சு காட்டலாம். நீங்க இதோட நிரூபித்து காட்டும் போது தான் புதிய வழிமுறைகள் அங்க பிறக்கின்றது. அதனாலதான் அந்த வழிமுறைகள்லயே அப்படியே இன்னும் செய்துகிட்டே வரும். நம்ம எது தொகுதி எது பகுதின்னு சொல்றதுங்க, சில நேரங்களில் இதை கூட மாத்தி சொல்றீங்க. கீழே வந்து சிறிதா இருக்கு, மேல பெரிதா இருக்காது, அதனால ஐந்தில் நான்கு தப்பு அந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஐந்தில் நான்கு, நான்கில் ஐந்து தான், கீழே உள்ளது சொல்லிட்டு தான் மேல உள்ளது சொல்லணும். இன்ன வரைக்கும் பின்னத்தை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எப்படி சொன்னமோ, 1985 முன்னாடி 80களில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பாத்தீங்கன்னா ஐந்து கீழ் நாலு ஒன்று கீழ் நான்கு. இப்போ அது இல்லவே இல்லை, இல்லாம போயிடுச்சு. அது அந்த சொல்லும் போதே, அந்த மாதிரி சொல்லும் போதே அந்த பின்னத்துக்குள்ள மதிப்பு இல்லாம போகுது. அதனால நான்கில் ஒரு பாகம் தான் அப்படித்தான் நம்ம சொல்லணும். சரியா மாணவர்களே, இப்ப பாருங்க, உறுதிப்படுத்தி காட்டியிருக்கேன். இந்த காணொலியை கேட்டுட்டு நீங்க எழுதிங்க, தொகுதியில் ஒரு பகுதி இல்லை அல்லது தகு பின்னம் என்பது ஒன்றை விட சிறியது அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருங்க. சரிங்களா, ஒன்றை விட சிறியது, தகு பின்னம் என்பது ஒன்றை விட சிறியது தான். இந்த பின்னம் சொல்லி கொடுக்கும் போதே ஆசிரியர்கள் உங்களுக்கு தெளிவா தான் சொல்லி கொடுக்குறாங்க. பின்னம் என்பது, தகு பின்னம் என்பது ஒன்றை விட சிறியது, தகா பின்னம் என்பது ஒன்றை விட பெரியது. அதற்காக தான் பின்னம் உருவானது. ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, பின்னம் படிக்கும் போதே மாணவர்களுக்கு அதிகம் பிடிக்காம போகுது. என்னன்னா அதுல விளக்கங்கள், நமக்கு சரியான விளக்கங்கள் இன்ன வரைக்கும் கிடைக்கிறதே இல்லை. சரியா, பின்னம் படிக்கும் போது தயவு செய்து ஒரு அணிச்சலை கொண்டு போயிட்டு வட்டமான அணிச்சலை வாங்கிட்டு நாளா வெட்டி இது ஒரு பாகம் இருக்குது, இங்க கால் பாகம் இருக்குது, இங்க அரை பாகம் இருக்குது, முக்கால் பாகம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது எதோ ஒன்று அவனுக்கு புரிஞ்சிருக்கோம். ஆனா மேல ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணு எழுதுறீங்களா, அது என்ன புரியாம இருக்கும் அவனுக்கு. அதனால கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சரிங்களா, அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருப்பீங்க, தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கும்போது நிறைய தெளிவுபடுத்துங்க. சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.